வெல்கம் டு அவர் ஜே கேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரசப்பொடி எப்படி செய்யறதை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட தினமும் மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி ரசம் வைக்கிறது கஷ்டமான வேலை. அதனால இந்த மாதிரி ரசப்பொடி ரெடி செஞ்சு வச்சுக்கிட்டா இன்ஸ்டண்ட்டாக ரசம் 5 நிமிஷத்தில் நம்ம ரசத்தை டெய்லி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன கப் மிளகு. மிளகு எந்த சைஸ் கப்பில் எடுக்கிறோமோ அதே சைஸு 1 கப் ஜீரகம், 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் தனியா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 10 to 12 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/10 சின்ன துண்டு பெருங்காயம். இப்போ பாருங்கள் வானல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். அதில் ஜீரகம், மிளகு, தனியா, துவரம்பருப்பு, வெந்தயம். எல்லா பொருளையும் போட்டு 2 நிமிஷம் வறுத்தீங்கன்னா போதுமானது. நிறைய வறுத்துட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், அந்த ரசத்தோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய், மிளகாய் வறுபட்டுடுச்சு. இப்போ மிளகாவே மாற்றிடுறோம். கருவேப்பிலை, கருவேப்பிலைய நல்லா இந்த அளவுக்கு சத்தம் கேட்கற அளவுக்கு நம்ம வறுக்கணும். பெருங்காயம், ரசப்பொடிக்கு வறுக்கும் பொழுது எந்த பொருளுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்காம வறுக்கணும். இப்போ பாருங்கள் பெருங்காயமும் வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருளோட சேர்த்துடலாம். இது 15 நிமிஷம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சா நம்மளுக்கு தேவையான ரசப்பொடி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே 15 நிமிஷம் ஆற வச்சுட்டோம். இப்போ மிக்சியில் மாற்றுறோம். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்ம தினம் ரசம் வைக்கும்போது மஞ்சத்தூள் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி நம்ம ரசம் வைக்கிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ரசம் வைக்க அரிசி களைஞ்ச தண்ணி முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி எடுத்துருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி 3, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம், 7-8 பூண்டு பல், 1 ஸ்பூன் உப்பு, கடுகு. இந்த தக்காளியை இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம சேர்க்க போகிறோம். ரசம் வைக்க நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். 1/2 ஸ்பூன் கடுகு, நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 1 ஸ்பூன் இதில் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் ரசப்பொடி எடுத்திருக்கோம். இப்போ கொத்தமல்லி தழை இதில் போட்டு கொதிச்சிட்டு இருக்க ரசத்தை தூக்கி இதில் ஊற்ற போகிறோம். ரசம் இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு.
ஊற்றி உடனே ரசத்தை மூடிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த 6 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சதில் விட்டுடலாம். இப்போ ரசம் கொஞ்சம் லேசாக ஆறிடுச்சு. இப்போ இந்த 6 எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு மூடிடும். இப்போ ரசம் ரெடி. இப்போ நம்ம வச்ச ரசத்தை யூஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இந்த தொக்கை வச்சு யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியதுமான ஒரு துவையில எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ரசம் தொக்கு, மீடியம் சைஸ் தோல் நீக்கி கட் பண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி துண்டு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, நெல்லிக்காய் அளவு புளி. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உணல்ல. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்ட உடனே இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். இந்த ரசம் தொக்க மிக்சியில் முதல்ல போட்டு இதை ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்த பொருளை நம்ம அரைக்கலாம். இப்போ ரசம் தொக்க நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகிட்டோம். இப்போது வறுத்த பொருளை இது கூட ஆட் பண்ண போகிறோம். கூட ஒரு சின்ன வெள்ளம் துண்டையும் ஆட் பண்ணோம். இப்போ திரும்ப இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் நம்ம தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.